ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கதை கேட்குறதுனா ரொம்ப விருப்பமாக கேட்போம். நம்ம அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, தாத்தா கிட்ட, பாட்டிக்கிட்ட, யார்கிட்ட வந்து நம்ம கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற இதுக்குள்ளே நம்ம போயிட்டோம். ஸோ அதில் இப்போ ஆண்ட்ராய்டே வந்து நமக்கு வந்து கதை சொல்ல போகுது. எப்போ வேணாலும் நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச கதையை நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டில் வந்து கேட்க முடியும். ஸோ அதற்கான வீடியோ தான் இது. இன்னும் நீங்கள் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி டெல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்டோரி டெல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் தான். ஸோ இந்த ஆப் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். உங்கள்கிட்ட கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஸ்டோரி டெல்லுங்கிற ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து இப்போது ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து என்னுடைய ஸ்டோரி டெல் ஆப் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிட்ருக்கு. ஸோ வெல்கம் டு ஸ்டோரி டெல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிக்க முடியும். ஸோ வாட் எவர் ஆப்ஷன் பெஸ்ட் டு யூ, யூ கேன் சூஸ் அக்கார்டிங்லி. நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை இட் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்தியா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு டன் கொடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டன் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்குது. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். நான் வந்து தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு டன் கொடுக்குறேன். ஸோ டன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்டோரி டெல் ஆப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி டெல் ஆப்புடைய ஹோம் பேஜு. இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் இருக்குது, இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் இருக்குது, இந்த பேஜ் டர்னர்ஸ் இருக்குது, பெஸ்ட் செல்லர்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஃபைலாக கிடைக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டிஸும் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அதே சமயம் இ புக்ஸும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது ரொம்ப ரொம்பவே ஒரு பயனுள்ள ஒரு ஸ்டோரி டெல் ஆப்புன்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா பொதுவாக மற்ற வாய்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இதில் நம்ம எப்படி கேட்போம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சதை வந்து நமக்கு போடுவாங்க, நாம் வந்து அதை கேட்க முடியும். பட் இந்த ஸ்டோரி டெல் ஆப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் கேட்க முடியும். அடுத்த நீங்கள் செலக்ட் லாங்குவேஜஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் லாங்குவேஜஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரனுடைய பேஜு. ஸோ இதில் அவங்களுக்கு தகுந்த கதைகள், புத்தகங்கள் வந்து இதில் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். பார்த்திங்கன்னா நிறைய கதைகள் இருக்குது. ஏஜ் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி அவங்க பார்க்க முடியும், ஐ மீன் கேட்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இ புக்ஸ். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், லெக்சரர்ஸ், டீச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இந்த ஸ்டோரி டெல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கதைகளுக்கான ஒரு ஆப்னே சொல்லலாம். ஒரு நல்ல நல்ல கதைகளை வந்து நீங்கள் இதில் வந்து கேட்க முடியும். அதனுடைய ஆடியோ வைஸாக நீங்கள் கேட்க முடியும். ஆடியோவும் ரொம்ப நல்லாயிருக்கு. அது பின்னால் நான் உங்களுக்கு வந்து எப்படி சவுண்ட் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இதில் கெட்ட பெட்டர் ஐடியா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ரீட் புக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த புக் விச் இஸ் ரெட் பை த சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் யூசர்ஸ், அப்போ அதையும் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு தேவையானது எதாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பெஸ்ட் செல்லர் புக்ஸ், அது ஒரு லைன் அப் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு தேவையான புக்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் டாப் இன் பயோகிராஃபிஸ், ஒரு நபரை பற்றி அவருடைய பயோகிராஃபியை வந்து சொல்லக்கூடிய புத்தகங்கள். அதே போல் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் இ புக்ஸ், பாப்புலர் ஹிஸ்ட்ரி, டாப் ஃபேண்டசி அண்ட் சைஃபை புக்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வந்து புக்ஸ் வேணும், எந்த மாதிரியான ஸ்டோரி நீங்கள் கேட்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத யூ கேன் சூஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ பேசிக்காக இது ஆடியோ புக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஆடியோ ட்ராமாஸில் வந்து ஒரு புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன், பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி. வெறுப்பு. எனவே எல்லோரும் சேர்ந்து சுந்தர சோழரின் பெரியப்பா மகனான மதுராந்தகத்தேவனே சோழ நாட்டின் அடுத்த சக்கரவர்த்தியாக வேண்டும் என முடிவு செய்து ரகசியமாக திட்டம் தீட்டினார்கள். மதுராந்தகனோ தனது அன்னை செம்பியன் மாதேவியால் சிவநேச செல்வனாக வளர்க்கப்பட்டவன். சிற்றரசர்கள் தூபம் போட்டதால் நாடாளும் ஆசை அவனுக்குள் வளர்ந்தது. இந்நிலையில்தான் காஞ்சியில் இருந்த ஆதித்த கரிகாலன் தனது நம்ம வந்து எல்லாரும் கேட்குற விதத்தில் இருக்குது, ரொம்ப நாய்ஸியாக இல்லாமல் வாய்ஸ் வந்து ரொம்ப கேட்குற விதத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேட்கலாம், நார்மலாக கூட நீங்கள் இதில் கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரிஸில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ ஒரு மந்த் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் 49 rupees தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதை வாங்கிக்க முடியும். மேக்ஸிமம் இந்த ஸ்டோரிடெல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் தான் வருது, பட் இருந்தாலும் நம்ம நிறைய செலவு பண்ணுறோம். பட் இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து நம்ம செலவு பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து ஸ்டோரிடெல் இருக்குது. இன்னொரு ஆடியோ வந்து நம்ம கேட்போம். ஏரியில் நீர் நிரம்பி ததும்பி நிற்கும் ஆடி ஆவணி மாதங்களில் வீரநாராயண ஏரியை பார்ப்பவர் எவரும் நம்முடைய பழந்தமிழ் நாட்டு முன்னோர்கள் தங்கள் காலத்தில் சாதித்த அரும்பெரும் காரியங்களை குறித்து பெருமிதமும் பெருவியப்பும் கொள்ளாமல் இருக்க முடியாது. நம் மூதாதையர்கள் தங்களுடைய நலனுக்கும் இந்த மாதிரி வந்து பொன்னியின் செல்வனுடைய கதையை வந்து இப்போ நம்ம சாம்பிள் கேட்டோம். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வந்து இதில் இருக்குது. ஆனால் இதில் முக்கியமாக என்னென்னா இதனுடைய சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக வந்து ரொம்ப கிறிஸ்பாக வந்து இருக்கிறதுனால இதை கேட்கும்போது ரொம்ப ஒரு மைண்டை வந்து ரிலாக்ஸ் ஆகுது. குறிப்பாக நம்ம விரும்பக்கூடிய ஒரு கதையை சூஸ் பண்ணி கேட்குறது வந்து ஒரு தனி விருப்பம் தான். ஏன்னா பொதுவாக நம்ம வந்து இப்போ ஒரு ரேடியோவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நமக்கு பிடிச்ச பாட்டு எப்போ போடுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நமக்கு பிடித்த அந்த பகுதியை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டோரி டெல் அப்படிங்கிறது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் உங்களுடைய சில்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து நீங்கள் கதை கேட்கணும், கதை வந்துட்டு ஒரு சில விஷயம் புத்தகங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆடியோவாக கேட்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டோரி டெல்ங்கிற அந்த ஆப் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் வார்த்தைகளை உச்சரிக்கிற அந்த ஒரு பாங்கும் வந்து இதில் வந்து நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க. பல ஆடியோக்கள் வந்து நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க இப்போ. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி டெல் ஆப்ஸ் மூலிமா வந்துட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டோரியை வந்து கேட்க வைக்கும் பொழுது ஒரு வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கணும், தமிழில் எப்படி அழகாக பேசணும் அப்படிங்கிறத கூட அவங்க கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் இந்த தமிழ் வார்த்தைகள் எப்படி உச்சரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இங்கே பார்க்கல. இது வந்து பார்த்திங்கன்னா அக்னி சிறகுங்கிற அப்துல் கலாம் சாருடைய புத்தகம். இந்த ஆடியோ வாய்ஸில் நமக்கு பாலவன் ஆகியோர் உருவாக்கிய பள்ளிச் சிறுவனின் கதை, பண்டாலை போன்ற ஆசிரியரால் போதிக்கப் பெற்ற மாணவனின் கதை, எம்ஜி கே மேனன் அவர்கள் அடையாளம் கண்டெடுக்க காவியமாகிப் போன பேராசிரியர் சாராபாய் அவர்கள் அணைத்து வளர்த்த ஒரு பொறியாளனின் கதை, தோல்விகளும் பின்னடைவுகளும் புடம்போட்ட ஒரு விஞ்ஞானியின் கதை, அதீத புத்திசாலிகளும் அர்ப்பணிப்பு உணர்வும் கொண்ட குழுவினர் துணை நிற்க வழிநடத்திய தலைவனின் கதை. இந்த கதை என்னோடு முடிந்து போகும். ஏனென்றால் என்னிடம் ஏதுமில்லை, எதையும் நான் சம்பாதித்து வைக்கவில்லை, எதையும் நான் கட்டி வைக்கவும் இல்லை, சொத்து என்று ஏதுமில்லை, குடும்பம் என்று எனக்கு யாருமில்லை, மகன்கள் இல்லை,
மகள்களும் இல்லை. பிறருக்கு ஓர் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதல்ல என் ஆசை. என்றாலும் இதை செவிமடுக்கும் சிலர் ஒரு உத்வேகம் கொள்ளலாம். ஆத்ம வாழ்வு மட்டுமே தரக்கூடிய நிறைவான திருப்தியை அனுபவிக்க வரலாம். இறைவனின் அருளுக்கு நாம் வாரிசுகள். ஆவுல் என்ற என் கொள்ளுப்பாட்டனார், பக்கீர் என்ற என் பாட்டனார், ஜீனுலாபுதீன் என்ற என் தந்தை என் இவர் வழியாக வந்த ஃப்ரெண்ட்ஸ். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இதை கேட்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது நம்முடைய இது அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைகளும் தெளிவாக நமக்கு புரிகிற விதத்தில், குறிப்பாக நம்ம அமைதியாக இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இதை கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புத்தகத்தை படித்து பார்க்குறத விட அவங்க பேசக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தை உச்சரிப்புகளோடு நம்ம இதை கேட்குறப்போ நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல விளக்கம் வந்து நமக்கு அந்த புத்தகத்தின் வாயிலாக நமக்கு கிடைக்குது. அந்த ஒரு வாய்ப்பை இந்த ஸ்டோரிடெல்ங்கிற ஆப் வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதான ஒரு விஷயமாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேரன்ஸ் ஃபேக்ட்ரி. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.